ஸ்வீட் சாப்பிட சந்தோஷமா இருக்கும் சும்மா சொன்னாங்க. அதே மாதிரி தான் இதை சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சம ஜாலியா இருக்குது எனக்கு சாப்பிடும் போது. நீ நல்லா வருபடா குண்டு பையா, நல்லா வருவ. ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குண்டு பையன் சேனல். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடில் ஒரு ஃபேமஸான கடை, ஒரு 190 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஷாப் இருக்குது. என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் மிட்டாய் கடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடில் வந்து ரெண்டு ரெண்டு தான் ஃபேமஸ். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்கன் பீடா. ஸோ அந்த மக்கன் பீடாக்கே ஃபேமஸ் போன கடை, ஃபேமஸான ஒரு கடை தான் வந்து செட்டியார் மிட்டாய் கடை. ஒரு 190 இயர்ஸாக இருக்குது இங்கே. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம் இங்கே. ஸோ இங்கே மட்டும் அது மட்டும் இல்லாமல் கோவா சமோசாவா, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்வீட்ஸும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஸோ அவங்க வச்சிருக்க சேர்வால் வந்து நல்லா பியூராக அண்டு என்ன சொல்கிறது இன்ஸ்டண்ட்டாக போட்டு காலி பண்ணுறதாங்க. எதுவுமே வந்து ஸ்டே பண்ணி வச்சு ஸ்டாக் வச்சு வந்து பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன இருக்கோ ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் எல்லாமே என்னென்ன இருக்கோ எதாவது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்கிறேன். நீங்களும் இந்த பக்கம் ஆற்காடு பக்கம் வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணிவிட்டோ இல்லை வீட்டுக்கு பார்சலோ வாங்கிட்டு போங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டு ஓகேங்களா, போய் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். ஃபேமஸான இவங்களோட மக்கன் பீடா வாங்கியாச்சு, உள்ளே வந்து வாங்கியாச்சு. பாருங்க செம ஷைனிங்காக நல்லா ஃப்ளஃபியாக பெருசாக இருக்குது. அண்ட் பார்க்கறதுக்கு பார்த்தா குலோப் ஜாமுன் மாதிரி தான் இருக்குது, பட் டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஜீராவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ கன்சிஸ்டன்சி அது எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு செம்ம சுகரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உள்ளே எதுவும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சாப்பிட என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆஹா செம்மையாக இருக்குது. இன்னும் இந்த மக்கன் வீடால் அப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன் தர்பூசணி சீட்ஸு, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, நெய், ஏலக்காய் எல்லாமே போட்டு சமையல் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 சீட்ஸ் இருக்கும் உள்ள. பிரியாணி கேமரா கார்த்தி, இது எக்ஸ்பெக்ட் பண்ணியா ப்ரோ திருப்பிழா பண்ணும்போது இதெல்லாம் இருக்குன்ட்டு? இல்லை ப்ரோ சமையல் சீட்ஸாக இவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு வந்து ஷாப் ஒன்று சொன்னது தான் தெரியுது. அண்ட் சீரியஸாக ஒன்றும் செம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்கு தெரியும், இந்த சீரியஸ் எனக்கு தெரியும், தர்பூசி அது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து எல்லா ஸ்வீட்ஸும் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய ஸ்வீட்ஸ் போட்டிருக்காங்க, 11 ஸ்வீட்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்வீட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டிருக்காங்க. நிஜமாலே ஒரு ஹெல்த்தியான ஒரு மக்கன் பீடா தான். ஸோ ஒன்றும் வாய்ப்பு போயிடுவாங்க, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் இப்போ தெரியும் பாருங்கள் உள்ளே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸ்வீட்ஸ் அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு சும்மா சொன்னாங்க. அதே மாதிரி தான் இதை சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு சாப்பிடும் போது. கரையுது அதான் மேட்டு, செம்மையாக கரையுது. உள்ளே வந்து நெச்சாக இருக்கட்டும் அந்த சீட்ஸாக இருக்கட்டும் வந்து வச்சு சூ பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து சாப்பிடும்போது நல்ல டூரிஷாக நல்லா சாஃப்டான அந்த அந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து செம டேஸ்ட்டாக தருது ஸ்வீட்டும். அதான் இப்போயும் நான் சொல்கிறேன், மக்கள் பீடா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. வந்தீங்கன்னா ஆறுதாரில் மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா? ஸோ அல்டிமேட்டாக இருக்குது. I just want to ask something. புலீஸ்லாம் வருது பற்றி அதுன்னு அப்படி என்ன இருக்குது மக்கன் பீடாக்கும் குலாப் ஜாமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து குலாப் ஜாமுனா மக்கன் பீடாவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பதிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்கன் பீடாக்கும் குலாப் ஜாமு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் வந்து இதில் வந்து உள்ள எல்லா ஸ்வீட்ஸ்லாம் போடாமல் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடாமல் ஜாமுன்லாம் போடாமல் இருந்துச்சுன்னா அது வந்து குலாப் ஜாமுன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அது ஹெல்த்தியான ஒரு கண்டென்ட்டை வச்சு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து நல்லா சுகரியாக நல்லா சாஃப்டான ஒரு மேட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆற்காடு ஆற்காடோட மக்களோட மனசும் ஸ்வீட்டாக இருக்குன்றதை இந்த ஸ்வீட்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இந்த கொஞ்சம் பீஸும் நான் வச்சு வைக்கணுமா அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, நான் முடிஞ்ச அடுத்து மொத்தமாக வாயில் போட்டுருவேன். எனக்கு நம்பி என்னை நம்பி ரெண்டு ஜீவன் வந்திருக்கு, அந்த ஜீவன் சாப்பிட்ணுன்றதுக்காக இதை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸ் வருது, அந்த ஜீவன் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுது. சொல்லுங்கள் ஜீவன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த குலாப் ஜாமுன்றது நார்மலாக இருக்கும், பட் இதில் உள்ளே இருக்கிற ஸ்டஃபே பார்த்தீங்கன்னா 11
வகையான விஷயம் இருக்குது. ஸோ வெளியே இருக்க அவுட்டர் லேயரும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. கோவாலேருந்து பேரிச்சபழம்லேருந்து நிறைய விஷயம் இருக்குது, பட் ஹிடனான நிறைய விஷயம் சீக்கிரட்டும் இருக்குது. ஸோ இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது, அதை புரிஞ்சுங்க. அது மட்டும் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு யாரும் சாப்பிடணும்ல, நம்மளுக்கு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா கார்ன் மிச்சரையும் நவதானியம் மிச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும் பார்ப்போம் டேஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீனட்ஸு, கார்னு, அது மட்டும் இல்லாமல் நவதானியம். நவதானியம்னா என்ன, ஒம்பது வகையா? எல்லாம் ஒம்பது வகையான தானியங்கள்லாம் போட்டு சமையல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி டேஸ்ட் எப்படி பார்ப்போம். கார்ன் மிச்சர் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா மேட்டு லைட்டாக வந்து சால்டிஷாக காரமாக, அது மட்டும் இல்லாமல் அதில் போட்டிருக்க பீனட்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் அண்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் நவதானியம், ஏன்னா நவதானியம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு மிச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். பீனட்டாக இருக்கும், காரம் நிறையா இருக்கும், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெப்ரிஷாக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து ஒரு காரமான மிச்சர் சூப்பராக இருக்குது. இதுவாக இதுவாக கேட்டிங்கன்னா இதுதான் சொல்லலாம், நவதானியம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பெப்பர் தூக்கலா காரம் தூக்கலா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோவா சமோசா, கோவா ஜாமுனா, கோவா ஜாமுன் ரசகுல்லா, உள்ள வந்து ரசகுல்லா ஸ்டப்புன்னு வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மலாய் காஜா பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் கலரில் அண்ட் உள்ளே பாருங்கள். ஆஹா, இதுவும் சாஃப்டாக இருக்குது. அண்ட் உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி தெரியும், உள்ள ஜீரா இறங்கியிருக்க வரைக்கும், செம்மையாக ஜீரா இறங்கியிருக்கா. ஸோ டேஸ்ட் எதுவும் பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு வயலில் வந்து ஒரே வயலில் போட்டுடலாம். என்ஜாய். ஸ்வீட்னாவே மூஞ்சியில் புத்துணர்ச்சி வந்துடுது. இப்போது நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ரொம்ப அடிக்கிற ஸ்வீட்லாம் இல்லை, லைட்டாக மைடான ஸ்வீட்டு. அண்ட் உள்ள அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளஃபியாக பயங்கரமாக இருக்குது. அண்ட் உங்கள் மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரௌன் கலரில் சூப்பராக இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சுல, காண்டாவதா ஆகணும், நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவா சமோசா. ஸோ இதுவும் ஸ்வீட் தானே, ஸ்வீட். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் வந்து உள்ளக்கரங்கெலாம் போட்டு ஆனியன்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதுவும் ஸ்வீட் தான், கோவா சமோசா. பிரிக்கும் போதே பாருங்கள் அது உள்ளே இருக்க ஜீராலாம் வந்து பிரிக்கிட்டு வெளியே வருது. என் தெரிஞ்சு உள்ள பால்கோவா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல, பால் பால்கோவா, தேங்காய்ப்பூ, ஏலக்காய் மூணுமே வந்து பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இன்னொரு மேட்ரு என்னென்னா, பிரியாணியில் ஏலக்காய் ஏலக்காய் போட்டால் கேவலமாக இருக்கும், நான் அதே ஸ்வீட்டில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அதுதான் ஏலக்காயோட ஸ்பெஷாலிட்டியே. அடுத்த உடனே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வாசனை தான், அதுக்கப்புறம் தான் பால்கோவாலாம் தெரியுது. அண்ட் மேலே இருக்க பேட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான பேட்டி, அது கடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வெளியே வந்து உள்ள ஃபஸ்ட்டு தான் ஜூஸ் தான் உள்ளே போகுது கடிக்கும் போது. அதுக்கப்புறம் பால்கோவா, அது போட்டிருக்க தேங்காய் பூ, ஏலக்காய் ஸ்மெல்லு அல்டிமேட்டாக இருக்குது. அண்டு இந்த மாதிரி போயிட்டா சாப்பிட்ருவா, தேங்க்ஸுங்க. அப்போ ஒன்று வாங்கி தருவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக, உங்களுக்கு இல்லாததான் பக்காவ இருக்கும். ஒரு தேங்காய் ஃப்ளேவர்டான ஒரு கோவா சமோசா சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கோவா ஜாமுன் நெக்ஸ்ட்டு. ஆ கோ, இங்கே பாருங்க, இது ஒரு சுகர் கண்டென்ட் உள்ளது தான் ஆக்சுவலாக. மண் வெள்ளை கருக்குள்ள மஞ்சள் பொருக்கிற மாதிரி இல்லை, ஒரு முட்டையோட பேட்டர்ன் தான் உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரசகுல்லா உள்ளே வச்சுருக்காங்க, உள்ள ஸ்டவ் பண்ணி மேலே வந்து நல்லா பஜ்ஜி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். கோவா ரசகுல்லா எல்லா ஸ்வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா இருக்குது, பால்கோவா இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்ன மேட்ருனா எல்லாமே ஒரு ஒரு டேஸ்ட் எடுத்து பாருங்கள், அதுதான் மேட்ரு. வாய்க்குள்ளே போனால் நாக்கு வெடியுது, ஒரு ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஒரு இதுவும். அண்ட் ஒரு ஒரு ஸ்வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளேவர் பக்காவாக தெரியுது, அதுக்கான ஃப்ளேவர் என்னவோ அது கண்டிப்பாக தெரியுது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஓவராலாக செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆர்கார்டில் வந்து இங்கே வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அது அல்டிமேட்டாக இருக்குது. இந்த கடையோட அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் பெங்களூர்லேருந்து ஆர்காடோ, சென்னையோ, இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்காட் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஸ்வீட் நல்லா ஒரு ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வரலாம். இந்த கடையோட அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளஸ் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ரொம்ப தூரம் இல்லை, ஹைவேலேருந்து ரொம்ப கிட்ட தான், ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிட்ணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்து என்ன சொல்கிறது, அண்ட் அப்பப்போ போட்ட ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா வந்து நான் சாப்பிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி சிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஃபீட் பண்ணி வச்சு கொடுக்குறதில்ல, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போகிற ஒரு மிக்சர் தான், நல்லாயிருக்கு, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்ஃபில்லாக போகிறேன் ஆற்காடை விட்டு. என்ன ஒரு மேட்டர்னா இதுதான், ஒரு பார்சல் வாங்கி போய் நான் வீட்டில் வச்சு ஒரு ஒரு கப் ஃபுல்லாக வாங்கி போகிறேன் பார்சல், வீட்டில் வச்சு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட போகிறேன். அந்த அடுத்த வாட்டி வந்தாலும் கண்டிப்பாக வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு. ஸோ உங்கள் நெய்பர்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு ஒருத்தான ஒரு ஸ்வீட் வாங்கி போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம், ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், அண்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த மண் போய் எழுந்து போகிறதுக்கு மனசே வரல, இது பாருங்கள் பாதி வச்சுட்டேன், இது அவங்களுக்கு கொடுக்கணுமேன்றதுக்காக பாதி வச்சுருக்கிறேன். ஸோ இருந்தாலும் வந்து நான் போகும்போது வாங்கிட்டு போகிறல ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக, அது வந்து டெய்லி வந்து வீட்டில் வச்சு வச்சு சாப்பிடுவேன். ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு மக்கன் பீடா, அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் கூட, ஏன்னா உள்ள வந்து டேட்ஸாக இருக்கட்டும் அந்த நட்ஸாக இருக்கட்டும் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் கொடுக்குறாங்கன்றதுனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். நைஸ், நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். காலையில் வந்து ஆர்க்கா இருக்குது, இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஜாலியாக டைமே போனது தெரில, வேறு லெவலில் போச்சு. ஸோ இதோட ஆர்க்காடை பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். குண்டு பையன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது கடையை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அது நீ கமெண்ட்ல சொன்னால் கூட நான் வந்து போய் ட்ரை பண்ணுவேன் உங்களுக்காக, ஓகேங்களா? பை 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 பை. பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேன் மறந்துடாங்க, ஓகே? அப்போ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பை பை பை.